இந்தி படங்கள் தோல்வியை தழுவுவது தமிழ் இயக்குநர்களால். நடிகர் அனுராக் காஷ்யப் குற்றச்சாட்டு. இந்த அனுராக் காஷ்யப்பு தமிழில் ஒரு படம் நடித்தார். இமைக்கா நடிகள் என்ற படத்தில் முக்கிய வேடத்தில் அனுராக் காஷ்யப் நடித்தார். அப்போது பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்தது. தமிழ் இயக்குநரை பற்றி உயர்வாக பேசினார். அவர் அந்த படத்தில் நடித்தாருங்கிறதுக்காக பேசினார்னு எங்கிறது தெரியல. சமீபத்தில் திட்டமிட்டே தமிழ் இயக்குநர்களை பற்றி அவதூறாக பேசி வருகிறார். தமிழ் பட இயக்குநர்களுக்கு இந்தி தெரியவில்லை, தமிழ் பட இயக்குநர்களுக்கு இந்தி கலாச்சாரம் புரியவில்லை, எனவே தமிழ் இயக்குநர்கள் இயக்கிய இந்தி படங்கள் தொடர்ந்து தோல்வியை தழுவி வருகின்றன என்ற ஒரு குற்றச்சாட்டை சுமத்தியிருக்கிறார். சரி, இந்த குற்றச்சாட்டு பொய் என்றும் மறுக்க முடியவில்லை. ஏன்னா பிரபுதேவா ரெண்டு படம் இந்தியில் டைரக்ட் பண்ணார், ரெண்டு படமுமே சரியாக போகலை. அதே போல் அடுத்தடுத்து வந்த தமிழ் இயக்குநர்களும் இன்னும் ஹிட்டு கொடுக்கலை. இதுக்கிடையில் அனுராக் காஷ்யப் தமிழ் இயக்குநர்களை தடை போடுவதில் முன்னணியில் இருக்கிறார். எப்போவுமே இந்தி படத்தில் இங்கேருந்து போன வைஜெயந்தி மாலாவே ஏற்றுப்பாங்க, இங்கேருந்து போன ஹேமமாலினியும் ஏற்றுப்பாங்க, இங்கேருந்து போன பத்மினியும் ஏற்றுப்பாங்க. என நடிகைகள் நடிகர்களை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். ரஜினிகாந்த் இந்தியில் சக்ஸஸ் படம் கொடுத்தாரு, கமலஹாசன் ரெண்டு படம் சக்ஸஸ் கொடுத்தாரு. ஆனாலும் அவர்களை துரத்தி அடிப்பதிலேயே குறியாக இருந்தார்கள் இந்த இந்தி பட இயக்குநர்களும் நடிகர்களும். சதி பண்ணிடுவாங்க. எப்படி இந்தி படத்தில் வந்து நீ தக்கத்தியாக வந்து சூப்பர் ஸ்டார் ஆகிறது என்று சொல்லியே சதி செய்து அந்த நடிகர்களை துரத்தி எடுத்து விடுவார்கள். சித்தார்த்து கூட அங்கே ஒரு படம் ஹிட்டு கொடுத்தார் இந்தியில், அப்படியும் அவரை துரத்தி எடுத்து விட்டார்கள். அந்த மாதிரி ஒரு வக்கரம் பிடித்தவர்கள் இந்தி பட இயக்குநர்கள். அந்த வக்கரம் பிடித்தவர்கள் பட்டியலிலே அனுராக் காஷ்யப்பும் சேர்ந்திருக்கிறார். தேசிய விருது குழுவில் சினிமா பற்றி தெரியாதவர்கள் மலையாள இயக்குனர் அடூர் கோபாலகிருஷ்ணன் ஆவேசம். சமீபத்திலங்க தமிழ் படங்கள் 9 தேசிய விருதுகளை அள்ளி கொண்டு வந்தன. இது முதல் தடவை அதிகமான தேசிய விருதுகளை அள்ளி கொண்டு வந்தது இந்த வருடம்தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இது மற்றவர்களுக்கு பொறாமையும் பொச்சரிப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. மலையாள இயக்குனர் அடூர் கோபாலகிருஷ்ணன் பெரிய இயக்குனர் தான், நல்ல பல புதுமைப்படங்களை இயக்கியவர் தான். அவர் இந்த விஷயத்தில் தமிழ் பட விருதுகள் பெற்றதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். எப்படின்னா தேசிய விருது கமிட்டியில் இருக்கவங்கெல்லாம் சினிமாவை பற்றி தெரியாதவங்க, ஏதோ பரிசு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு வந்துட்டாங்க, சினிமா ஞானம் கொஞ்சமும் இல்லாதவர்கள், எதற்கு இந்த படத்துக்கு நீங்கள் தேசிய விருது கொடுத்தீங்க, ஏன் இந்த நடிகைக்கு தேசிய விருது கொடுத்தீங்கன்னு கேட்டால் பதில் சொல்ல முடியாது. ஒரு 4-5 பேர் உட்காந்து கூட்டாக உட்காந்துக்கிட்டு படத்தை பார்த்துக்கிட்டு அவங்க கொடுக்குற விருதாகத்தான் அமைதியே தவிர இது மக்கள் விருது அல்ல, நிஜமான தேசிய விருது அல்ல என்று சொல்லியிருக்கிறார் அடூர் கோபாலகிருஷ்ணன். அடூர் கோபாலகிருஷ்ணனுடைய கருத்து அவருடைய கருத்து, கருத்து சுதந்திரம் அவருக்கு இருக்குது, அவர் சொல்கிறார். ஆனால் தமிழன் என்ற உணர்வோடு இந்த மாதிரி தமிழ் படங்கள் 9 விருதுகளை தட்டி வந்திருக்கு, குறிப்பாக சிறந்த நடிகர் விருது சூர்யாவுக்கு கிடச்சிருக்குன்னு சொன்னால் அது நமக்கு பெருமை. அந்த சூழ்நிலை அடூர் கோபாலகிருஷ்ணனுக்கு கண்டனம் தெரிவித்து இதுவரையிலும் இயக்குநர் சங்கத்திலிருந்தோ தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்தோ ஒரு அறிக்கை வரவில்லை. இது கண்டனத்துக்குரியது. ஏன்னா வந்தவன் போனவெல்லாம் இப்படி பேசுனா அப்புறம் என்ன அர்த்தம்? ஏன் இன்றைக்கி சூர்யாவை திட்டுறான், நாளைக்கு உங்களை திட்டுவான். எனவே இந்த விஷயத்தில் அரசியல் பார்க்காமல் ஏன் வந்து சூர்யாவை வந்து தேசிய விருது பெற தகாதவரா, நீ அந்த படம் பார்த்தியா, படம் பார்க்காம பேசுகிறிய, இல்லாட்டி தேசிய விருது கமிட்டியில் வந்து சினிமா தெரியாதவங்கன்னு யார் சொன்னது, சினிமா தெரியாதவங்களே அவங்க நியமிச்சிருக்காங்க என்று போடு போடுன்னு கண்டனம் தெரிவிப்பதை விட்டு விட்டு வாழாமல் இருந்து மௌனம் சாதிப்பதில் அர்த்தம் இல்லை. எனவே அடூர் கோபாலகிருஷ்ணனுக்கு கண்டனம் தெரிவிக்காத இயக்குனர் சங்கத்தையும் தயாரிப்பாளர் சங்கத்தையும் வன்மையாக கண்டிக்கிறோம்.